ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம திருக்குறள். திருக்குறள் நம்மளுக்கு குரூப் 2 எக்ஸாமுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதனால டெய்லி அதிகமாக ஒன்று இல்லைனா ரெண்டு திருக்குறள் பார்ப்போம். மொதல் திருக்குறளை பற்றி ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கு. இது 6th உள்ளது. மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டியாக அமைபது அறநூல், அப்படிதானே? அதுக்கு பிறகு அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்றது நம் திருக்குறள். சரி, உலக பொதுமறைன்னு சொல்லக்கூடியது என்னது? திருக்குறள். அது எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் திருக்குறளில் இல்லாத செய்திகளே இல்லை. ஏன்னா திருக்குறளில் எக்கச்சக்கமான செய்தி இருக்குது. அவர் எப்போ கிமு 331 சொல்லுவோம், அப்போவே உள்ளவர் இப்போ பயன்படுது மாதிரி கூட திருக்குறளில் ஒவ்வொன்றையும் அழகாக சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு இதை நம்ம படிச்சுட்டு அதை பின்பற்றணும் அந்த மாதிரி சொல்லியிருக்கு. ஃபஸ்ட்டு கடவுள் வாழ்த்து சொல்கிறாங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. சரி, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகரமே எழுத்துக்கு தொடக்கம் தானே, ஆதன எழுத்துக்கு தொடக்கம். அதே போல் ஆதி பகவனே உலகிற்கு தொடக்கம். அதாவது ஆதி பகவன்னா அம்மா அப்பா, அவங்க தான் உலகிற்கு தொடக்கமாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கும் போச்சு அம்மா அப்பாவை தானே தெரியும், அதனால தான் கொடுத்துருக்கு. அதுக்கு பிறகு வான் சிறப்பு. விண்ணின்று பொய்ப்பின் விருநீர் வியன் உலகத்து உள்நின்று உடத்தும் பசி. விண்ணின்று பொய்ப்பின் விருநீர் வியன் உலகத்து உள்நின்று உடத்தும் பசி. அதாவது இதுக்கு பொருள் என்னென்னா, மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்கள் எல்லாம் பசி துன்புறும். அது என்னென்னா, மழை பெய்யலைன்னா என்ன ஆகும்? உலகத்துலலாம் பசி ரொம்ப ஆகி இந்த நம்ம துன்புறுவோம். பசி வந்துச்சுன்னா என்ன வேணும்? கண்டிப்பாக நம்மளுக்கு துன்பம் வரலாம். அதுதான் சொல்லியிருக்காரு, விண்ணின்று பொய்ப்பின் விருநீர் வியன் உலகத்து உள்நின்று உடத்தும் பசி. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ரெண்டு திருக்குறளும் பார்த்துக்கோங்க. கடவுள் வாழ்த்தில் ஒன்று, வான் சிறப்பில் ஒன்று. இது 6th உள்ளது, பற்றி பார்த்துருக்கோம். நல்லா படிச்சுக்கோங்க. இதில் என்னென்னா, ஏதாவது இந்த லைன்ஸு, இந்த அதாவது என்னது சீர் மாற்றி கொடுத்து கேட்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு முதல்ல அகரை அப்படின்னு சொல்லிலாம் மாற்றி மாற்றி கேட்பாங்க. அதனால நீங்கள் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாவது டேஷ் கொடுத்து அதை ஃபில் பண்ண மாதிரி கேட்பாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.